ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்தி ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சாக்லேட் கோர் பப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கார்த்தி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு நான் கோதுமாவை எடுத்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் இருக்கிற பச்சை வாசனை போகணும் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இதில் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஹைல வைக்க வேணாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விடும்போது ரொம்ப வரவரன் ஆக வேண்டாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னா தான் நம்ம எந்த மோல்டில் போட்டாலும் செட் ஆகும் வர வரவரன் போட்டால் அதில் செட் ஆகாது இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு குட்டியாக சில்வர் பவுல் எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து செட் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த மோல்டரில் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் பெரிய பவுலில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போட்டு ப்ரெஸ் விடுங்க நல்லா ப்ரெஸ் அப்புறம் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு ப்ரெஸ் பண்ணாதான் நல்லா வந்து டைட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து செட் ஆகாது இது ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க நான் இது மாதிரி மூணு பவுலில் செட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் எத்தனை பவுலில் வேணாலும் நீங்களும் செட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் முந்திரி பாதாம் திராட்சை மூணையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான சாக்லேட் கோர்பப்படி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கார்த்தி ஸ்டோரிஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்